விடியாத்தீமுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கோவில்களில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வந்த நிலையில் தற்போது பூண்டியில் மாதா சிலையின் கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தில் பகுதியிலேயே நிகழ்ந்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்து காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி பேருந்து நிலையத்தில் கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு 6 அடி உயர பூண்டி மாதா சிலை கிறிஸ்தவர்களால் நிறுவப்பட்டது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5வது வாரம் மாதா தேர் திருவிழாவும் வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. மத நல்லிணக்கம் பேணும் வகையில் அனைத்து தரப்பினரும் மாதாவிற்கு நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திங்கட்கிழமை காலையில் மாதா சிலைக்கு அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி கூண்டின் ஒரு பகுதி சுக்குநூறாக உடைக்கப்பட்டு இருந்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த தகவலின் பேரில் ASP விவேகானந்தா சுக்லா மற்றும் புலரம்பாக்கம் போலீசார் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். சிலைக்கு கீழே மது பாட்டில்கள் சிதறி கிடந்ததால் மது அருந்தியவர்களின் செயலாக இருக்குமா என்ற கோணத்தில் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். கடந்த 2021 மாதா சிலையின் தலை மர்ம நபர்களால் துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து கண்ணாடி கூண்டு அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சமீப காலங்களில் கோயில்களில் அரங்கேறிய திருட்டுச் சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் மேரி மாதா சிலையின் கண்ணாடியும் உடைக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் முறையான ரோந்து பணியில் ஈடுபடாததே இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ காரணம் எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் கருணாநிதி மற்றும் ஆசாத்.